இந்த வீடியோல மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன்ற மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம். இந்த மூவியோட ஒன்லைன் என்னன்னா, நாலு பசங்க ஒரு பொண்ணு ஆசிரமத்துல வளர்றாங்க. அந்த அஞ்சு பேர்ல ஒரு பையன் ஒரு நைட்டு காட்டன் ஃபேக்டரி கிட்ட வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ அந்த காட்டன் ஃபேக்டரியில இருந்து ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. இவனும் சரி யாருன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்க போய் பாக்குறான். அப்ப பார்த்தா ஒரு ரவுடி பசங்க அந்த ஸ்கூல் பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க. இவன் உடனே அவனுடைய மொபைல் போனை எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் இந்த வீடியோ எவிடன்ஸ் எடுத்துட்டு போய் மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டரை பாக்குறான். நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றான். இவங்க ரெண்டு பேருமே ஸ்பாட்டுக்கு போய் பாக்குறாங்க. இவனுக்கு அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த போலீஸ்காரனும் அந்த ரவுடியும் ஒரே கூட்டுக்கலவானுங்கன்ட்டு. இவனும் அந்த இடத்த விட்டு ஓடுறான். பட் அந்த ரவுடி கேங் இவனை போட்டு தள்ளிடுறாங்க. ஸ்டார்டிங்ல அஞ்சு பேர் ஆசிரமத்துல வாழ்ந்துருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். அந்த அஞ்சு பேர்ல ஒரு பொண்ணு எஸ்ஐயா இருக்காங்க. அந்த எஸ்ஐ யாரு போட்டு தள்ளனான்றத அன்அபிஷியலா கண்டுபிடிக்கிறாங்க. அந்த நாலு பேருமே போலீஸ் ஸ்டேஷன்லயே வச்சு இந்த இன்ஸ்பெக்டரை போட்டு தள்ளலான்னு பிளான் பண்றாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த இன்ஸ்பெக்டரை போட்டு தள்ளனாங்களா இல்ல இவங்க பிளான் பண்ணது சொதப்பி வேற ஏதாவது நடந்துச்சான்றதா இந்த மூவியோட ஒன்லைன். இந்த மூவிஸோட நெகட்டிவ்ஸ் நான் லாஸ்டா சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த மூவியோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த மூவியோட ஆக்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. அவங்க கொடுத்த ரோல பக்காவா நடிச்சிருந்தாங்க. அண்ட் மியூசிக்கும் பிஜிஎம் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா டீசென்டாவே இருந்தது. இந்த மூவி ஒரு கிரைம் த்ரில்லர். ஒரு கிரைம் த்ரில்லரை பொறுத்த வரைக்கும் மெயினா என்ன வேணும்னா அடுத்ததுன்னு சொல்லி ஆடியன்ஸ் திங்க் பண்ண வைக்கணும். இந்த மூவி அடுத்ததுன்னு திங்க் பண்ண வச்சுதான் கேட்டீங்கன்னா கண்டிப்பா திங்க் பண்ண வச்சுது. நீங்க ஒரு கிரைம் த்ரில்லர் ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த மூவி உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகாது. இப்போ இந்த மூவியோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் இந்த மூவி ஸ்லோவா தான் போகுது. பட் போர் அடிக்கல. செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாவே கொண்டு போயிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சாங் வரும். அந்த சாங் வந்து படத்தை லைட்டா ஸ்லோ பண்ணிடுச்சோன்னு எனக்கு தோணுச்சு. இந்த மூவி டைரக்டரோட ப்ரீவியஸ் மூவி கொண்டால் பாவம். அந்த மூவிலும் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவா போகும், செகண்ட் ஹாஃப் நல்லா சூப்பராகவே இருக்கும். கொண்டால் பாவம் மூவியோட ரிவ்யூ நம்ம சேனல்ல இருக்கு. மேல ஐ பட்டன்ல அண்ட் என் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. இந்த மாருதி நகர் போலீஸ் ஸ்டேஷன் மூவி டைரக்ட் ஓடிடி ரிலீஸ் ஆயிருக்கு. ஆஹால இந்த மூவி ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் மூவி தான். டைம் இருந்தா ஒன் டைம் பாருங்க. இந்த வீடியோ அவ்வளவுதான் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கரெக்டா வரும்.